வெல்கம் டு பிஏவி ஸ்விட்ச் கிச்சன். நம்ம இந்த வாழைக்காய் வச்சுட்டு கட்லெட் பண்ண போகிறோங்க. நீங்கள் வாழைக்காய் வறுவல் சாப்பிட்ருப்பீங்க, வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் கட்லெட் பண்ணி அசத்த போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இந்த வாழைக்காய் ரெண்டை நம்ம இந்த ரெண்டு சைடு கட் பண்ணி நடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கின்ட்டு வேக வைக்கணுங்க. குக்கரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய குழைய வேக வைக்காதேங்க, சும்மா ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் நான். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போது நான் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். வாங்க, இப்போது பாருங்கள், ரெண்டு வாழைக்காய் ரெண்டு விசில் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ ஆறு எடுத்து நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க, ரொம்ப குழைய குழைய வேக வைக்காதுங்க. இப்போ நம்ம இந்த தோல் எல்லாம் எடுத்துடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு, உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்புறமா இதே போல் எல்லாமே உரிச்சுடலாம் நம்ம. வாங்க, இப்போ இதை நம்ம கிரேட்டரில் துருவணுங்க. நம்ம இப்போ துருவ ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா துருவ வரும். பாருங்கள், அழகா. இதே மாதிரி ரெண்டு வாழைக்காவும் துருவிட்டுக்கலாம். வாங்க, இப்போ துருவி வச்சுட்டாச்சுங்க வாழைக்காயை. இப்போ ஒரு அரை கப் அவல் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அவலையும் இதில் போட்டுடலாங்க. ஒரு அரை கப்பு, ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு புழிஞ்சு அதில் போட்டுவிடுங்க. அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சப்பொடி, ஒரு அரை டீஸ்பூனு காரமிளகா பொடிங்க, ரெட் சில்லி பவுடர், அப்புறமா ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா, அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிடி கொத்தமல்லிங்க பொடி பொடியாக நறுக்கினது, இவ்வளோதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ருசிக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சுட்டு நம்ம ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிடலாங்க. புரிஞ்சிட்டு கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை பொடிங்க, சும்மா மிக்சியில் ஒன்று ரெண்டாக பொடிச்சது, அதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பதத்தில் இருக்கோம், உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து நடுங்கோ. இப்போ நம்ம எவ்வளோ என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு சைஸுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஷேப் வேணுமானா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நான் கொஞ்சம் சீஸ் துருவி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் வச்சிட்றேங்க. நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட துருவி வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடலாம். சீஸ் உள்ளே வச்சுட்டு எப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பால் மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோல்டு என்ன இருக்கோ, இல்லை நீங்கள் இப்படியே கூட தட்டி கூட போடலாங்க. நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மோல்டில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் எடுத்துட்டு
இந்தமாதிரி பண்ணிட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு சீஸ் வச்சிடுறேங்க, துருவி வச்சுட்டுருக்கேன். இந்த சீஸை வச்சு உள்ளே நல்லா இப்படி மூடிடலாம். மூடிட்டு பால் மாதிரி பண்ணிடலாங்க, இப்படி உருட்டிடலாம். அப்போ சீஸ் எல்லாம் வெளியில் வராது பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி மோல்டு எடுத்துட்டுருக்கேங்க, இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா பாருங்க இந்த மாதிரி வரும் அழகாக. பாருங்க, சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டலாமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சொல்லிட்டு. இதே மாதிரி நான் எல்லாம் செஞ்சுட்டு வந்து காட்டுறேங்க உங்களுக்கு. வாங்க, இப்போ அடுப்பேற்றி கடாய் வச்சாச்சுங்க. கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம், நம்ம டீப் ஃப்ரை கிடையாது. இப்போ நம்ம ஒன்றொன்னா எண்ணெய் சுட்டாச்சா பார்த்துக்கலாம். எண்ணெய் சுட்டதும் ஒன்றொன்னா அதில் வச்சிடலாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி போட்டுக்கலாங்க. வாங்க, 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இதுவே பாருங்க சூப்பராக வந்துடுது. இதே மாதிரி பாருங்க, கண்டே பிடிக்க முடியாதுங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்து வாழைக்காய் இல்லைன்னு சொன்னா இதே மாதிரி இதுவும் 2 சைடு அந்த சைடும் வேகட்டுங்க. 2 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்க, 2 சைடு நல்லா வெந்துடுத்துங்க, சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க எல்லாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்துன்னு வந்துடுறேன். வாங்க, சூப்பராக வழக்க கட்லெட் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.